உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல் முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உணர்வையாளும் நாலு பேசுல எடுத்துருந்தாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, இந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கேன், சாயந்தரம் தந்துடுறேன், நான் வந்துடுண்ணா. வந்துடும் வந்துடும் வந்துடும். டீ பஜ்ஜி அனுப்புறோம், சாப்பிடுறோம். ஏன் 125 அடி உயரமா? 165 அடி. 2000 ஃபுட் இருக்கும். ஐயா வணக்கம். இந்த மயிலாடுதுறை கோயிலில் முன்னேற பணியாற்றுங்க. இந்த ராஜகோபுரம் சம்பந்தமாக நம்ம சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லலான்னு புரியப்படுறேன். இந்த 1928 கட்டின கோயில் இது, உள்ளே பெருந்தொழில் பணியாற்றுது. அதுக்கு முந்தையும் சோழர் காலத்தில் இந்த ராஜகோபுரம் கட்டப்பட்டது. 1902 1990 கும்பாஷன் நடந்தது. அதே மாதிரி அதே செப்டம்பரில் 2005 ஒரு கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு. அப்போ வந்து நம்ம ராம்குமார் தபுரிங்கிறவர் தான் இந்த கோபுரம் வர்ணம் வச்சார். உள்ளார் சில கோபுரங்கள்லாம் கூட வர்ணம் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 165 சதுரடி உயரம் கொண்ட இந்த ராஜகோபுரம் வந்து ரொம்ப எளிய முறையில் குறைந்த செலவில் செஞ்சார். எஞ்சிய பணத்தில் கீழே அந்த இடத்துல சாண்ட் பிளாஸ்டர் பண்ணிட்டு சுத்தம் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு போனார். ரொம்ப எங்களை பொறுத்தவரையும் கோயிலுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக ரொம்ப குறைச்ச விலை கொடுத்த கொட்டேஷன் கொடுத்தது தான் அது. அவர் செஞ்சு எல்லாமே 1990 எப்படி கும்பாஷம் பண்ணப்போ அந்த கோபுரம் இருந்ததோ அதே மாதிரி 2005 திருப்பிச்சிட்டாரு. இப்போ கடைசியில் 2005 அப்புறம் இப்போ 9 ஆச்சு. இப்போ பார்த்தா இன்னும் இன்னைக்கு செஞ்ச மாதிரியே இருக்குது அந்த வேலையெல்லாம். ரொம்ப திறமையான சபதி நல்லா செஞ்சுருக்கிறாரு. உள்ளாரையும் சில கோபுரங்கள்லாம் அவர் செஞ்சுருக்கிறாரு. கீழே எஞ்சிய பணத்தில் அந்த கோயிலுக்கான வருமானம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த செலவில் கீழ்நிலையில் சாண்ட் பிளாஸ்டர் பண்ணிட்டாரு. அகலம் வந்து 85 இந்த கீழே, மேலே வந்து 170.